Good morning students. Now we discussed about 9th standard social science subject geography lesson 2 lithosphere 2. Okay, nilakolam. Rendu exogenetic process. Puviyudaiya pura seyalpaadugal appdi solluvom. Learning objectives of this lesson to comprehend the various external processes of the earth. புவியுடைய வெளிப்புற செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டடி த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதரிங் அண்ட் த ரிசல்டன்ட் ஃபியூச்சர்ஸ், வானிலை சிதைவுகளும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு லேர்ன் ஹவு த வெதர்டு மெட்டீரியல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ், அதாவது சிதைவுற்ற பொருட்கள் அப்படிங்கிறத என்னென்ன வந்து எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டு ஸ்டடி அபவுட் த ஃபியூச்சர்ஸ் ஃபார்ம்டு பை எரோஷன் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் அண்ட் டெபாசிஷன்ஸ் ஆஃப் த natural agents. What are the natural agents? Rivers and groundwaters, glaciers, wind, waves, etc. Okay. அதாவது ஆறுகள், நிலத்தடி நீர், பனியாறுகள், கடல் அலைகள், காற்று, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை அரிச்சிட்டு போகும். அதே நேரத்தில் அதை கொண்டு போய் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல படிய வைக்கும். இதனால் என்னாகும், நமக்கு லேண்ட் ஃபார்ம்ஸில் நமக்கு வந்து அந்த நிலத்தோற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? Now introduction of this lesson. The earth is a dynamic system that undergoes various changes due to internal and external process. Okay. அதாவது புவியுடைய அகப்புற செயல்பாடுகள் அப்படிங்கிறது சேஞ்சஸ்க்கு உட்பட்டது, பல்வேறு மாறுதலுக்கு வந்து உட்பட்டது. ஓகேவா? த கண்டினியூஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் தீஸ் டூ ப்ராசஸ் கண்ட்ரோல் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். அதாவது புவியுடைய நிலத்தோற்றத்தை வந்து இந்த ரெண்டு அதாவது எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டும் சேர்ந்து தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலமாக அந்த புவியுடைய அந்த நிலத்தோற்றம் அப்படிங்கிறது வடிவமைக்கப்படுது. த எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ், வேரஸ் த இன்டர்னல் ப்ராசஸ் ஆர் அண்ட் அவுட்கம் ஆஃப் த எர்த் இன்டர்னல் ஹீட். அதாவது புற செயல்பாடுகள்ங்கிறது சூரிய சக்தி புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடியது. அக செயல்பாடுகள் அப்படிங்கிறது புவியுடைய உட்புறத்தில் ஏற்படக்கூடிய வெப்பத்தினால எப்படி பூமி இயக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த சார்ட்டு எக்ஸ்ட்ரோஜெனடிக் ப்ராசஸ். ஓகேவா? புற செயல்பாடுகள் அப்படிங்கிறது சொல்லுவோம். இட்ஸ் டிவைடட் இன்ட்டு டூ டைப்ஸ், வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட் அண்ட் கிரேடேஷன்ஸ். வானிலை சிதைவு மற்றும் பருப்பொருள் அசைவுன்னு சொல்லுவோம். கிரேடேஷன் அப்படிங்கிறது சமநிலைப்படுத்துறது. த வெதர் அண்டு மாஸ் மூமெண்ட்ஸ் இஸ் கிளாஸ்பைட் இன்ட்டு டூ டைப்ஸ் ஆஃப் வெதரிங்ஸ், ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அண்டு பயாலஜிக்கல் வெதரிங். ஓகேவா? அதாவது வானிலை சிதைவு அப்படிங்கிறது மூணு வகையாக ஏற்படும். ஒன்று வந்து பௌதிக சிதைவுன்னு சொல்லுவோம், அடுத்தது கெமிக்கல்னா ரசாயன சிதைவு, பயாலஜிக்கல் வெதரிங் அப்படிங்கிறது உயிரின சிதைவுன்னு சொல்லுவோம். கிரேடேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமன்படுத்துதல், இது டீக்ரேடேஷன் அதாவது அரிப்பினால் எப்படி சிதைவுறுது, அடுத்து அக்ரிடேஷன் அப்படிங்கிறது படிவுகளால் எப்படி வந்து நிரப்பப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? Now it's going to weathering. Weathering is the breaking, disintegrations and decompositions of materials of the earth crust by their exposure to atmosphere. அதாவது வளிமண்டல நிகழ்வுகளோட புவியுடைய மேல்பரப்பு நேரடியாக தொடர்பு கொள்வதன் மூலமாக என்னாகும்னா நிறையா செயல்பாடுகள், அதாவது பாறைகள் அப்படிங்கிறது வந்து சிதைவுறும், அடுத்தது அழிதலுக்கு வந்து உட்படும். இந்த செயலை தான் நாம் என்ன சொல்கிறோன்னா வானிலை சிதைவு, அதாவது வெதரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் வெதரிங், ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அண்டு பயாலஜிக்கல் வெதரிங். ஃபிசிக்கல் வெதரிங்னா இயற்பியல் சிதைவு, கெமிக்கல் வெதரிங் ரசாயன சிதைவு, பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னா உயிரின சிதைவு. ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு த ஃபிசிக்கல் வெதரிங். இட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் ராக்ஸ் without changing their chemical composition through the actions of physical forces. Okay, இயற்பியல் சத்து சிதைவு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்பியல் சக்திகளால் பாறைகள் வந்து ரசாயன மாற்றம் எதுவுமே ஏற்படாது. சரியா? ரசாயன சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்காது, ஆனால் அந்த பாறைகள் வந்து பார்த்தனா உடையும். அந்த உடையக்கூடிய அந்த ஆக்ஷனை தான் நாம் என்ன சொல்கிறோன்னா இயற்பியல் சிதைவே, ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். த கான்ஸ்டன்ட் ஃப்ரீசிங் அண்டு தவிங் ஆஃப் த ராக்ஸ் டூரிங் த நைட் அண்ட் டே லீட்ஸ் டு த எக்ஸ்பான்ஷன் அண்டு கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் ராக்ஸ். அதாவது பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தின் காரணமாக பாறைகள் வந்து என்னாகும்னா விரிவடையும், இரவு நேரத்தில் குளிர் காரணமாக அந்த பாறை என்னென்னா அப்படியே ஸ்ட்ரிங் ஆகும், சுருங்கும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து விரிவடைந்து சுருங்கும்போது அந்த நிகழ்ச்சி ஏற்படும் போது என்ன ஆகுனா, க
cracks are formed and disintegration occurs evenly. அந்த நிகழ்வுடைய தொடர்ச்சியின் காரணமாக பாறையில் வந்து விரிசல் ஏற்பட்டு அது வந்து உடைய ஆரம்பிக்கும். சரியா? எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ், பிளாக் டிஸ்இன்டகிரேஷன், கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன்ஸ் ஆர் த மேஜர் டைப் ஆஃப் ஃபிசிக்கல் வெதரிங். இதில் வந்து பாறைகள் வந்து உடையும் போது பாறை வந்து உரிதல் அல்லது பிரிந்துடைதல், சிறு துகள்களாக சிதைவுறுதல் அப்படின்னு சொல்லி மூணு வகைகளாக என்ன ஆகும்னா நமக்கு இயற்பியல் சிதைவு அப்படிங்கிறது ஏற்படும். சரியா? எக்ஸ்போல்டேஷன்ஸ், எக்ஸ்போல்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பாறை வந்து உரியறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஆல்டர்னேட் ஹீட்டிங் அண்டு கூலிங் ஆன் ரவுண்டட் ராக் சர்ஃபேசஸ் லெட்ஸ் டு த ஃபீலிங் ஆஃப் ராக்ஸ் லேயர்ஸ் பை லேயர் லைக் அண்ட் ஆனியன். எப்படி வந்து ஒரு வெங்காயத்துடைய தோல் வந்து ஒவ்வொரு லேயராக உறிஞ்சிக்கிட்டு வருதோ அதே மாதிரி வெப்பம் மற்றும் குளிர்ச்சியுடைய மாறுபாடுனால அந்த உருண்டையான பாறையுடைய மேல்பரப்பு அப்படியே ஊட்டிகிட்டே வரும், அது உறிஞ்சிக்கிட்டே வரும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாறை உரிதல். ஓகேவா? எக்ஸ்ப்ளோட்டேஷன் சொல்லி சொல்கிறோம். எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ், திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ். சீட்டிங் அண்டு ஷட்டரிங் ஆர் த அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ். இதில் வந்து பாறையின் மேலே அந்த தகடு உருகுதலும் அல்லது பாறை வந்து நொறுங்கும், அதை தான் வந்து நாம் இந்த உருதலுடைய வகைகளாக சொல்லலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பிக்சர். ஓகேவா? அப்படியே ஒவ்வொரு ராக் ராக்ஸாக அப்படியே அந்த ராக்ஸில் வந்து அப்படியே எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன். கிரானுலர் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிறு துகள்களாக எப்படி சிதைவுறுது அப்படின்னு சொல்லுவோம். கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் கிறிஸ்டானிக்கல் ராக்ஸ் வேர் த கிரெயின்ஸ் ஆஃப் த ராக்ஸ் பிகம் லூஸ் அண்ட் ஃபாலோ. திஸ் இஸ் டியூ டு த ஆக்ஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இந்த படிவு பாறைகளில் காணப்படக்கூடிய இடங்களில் பாறைகள் என்ன ஆகுனா சிறு துகள்களாக சிதைவுறுதல் அதிகமாக நடைபெறும். இதுக்கு இந்த காரணம் என்னென்னா அதிக வெப்பம் மற்றும் உறைபனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யூ சீ த பிக்சர். ஓகே, கிரானுலர் இது எப்படி பாறை வந்து சிறு சிறு துகள்களாக சிதைவுறுது அப்படிங்கிறதுக்கு இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் டிஸ்இன்டகிரேஷன்ஸ். ரிப்பீட்டட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் ராக்ஸ் டூரிங் டே அண்ட் நைட் ரெஸ்பெக்டிவலி காசஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் த ஜாயின்ட்ஸ் ஆஃப் த ராக்ஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் பிளாக் டிஸ்இன்டகிரேஷன்ஸ். பாறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகலில் வந்து விரிவடைஞ்சு இரவில் வந்து சுருங்கும். இந்த மாதிரி செயல் தொடர்ந்து நடக்கிறதுனால பாறைகளோட இணைப்பு இருக்கும் இல்லையா, ஒரு பாறை இன்னொரு பாறையோடு சேர்ந்து ஒன்றா ஜாயின் ஆகிருக்கிற இடத்துல, அந்த இடத்துல அழுத்தம் ஏற்பட்டு பாதை வந்து சிறைவுறும். இதை தான் வந்து பாறை பிரித்துடைதல். ரெண்டாக என்ன ஆயிரும், செப்பரேஷனாக பிரிஞ்சு உடஞ்சிரும். சரியா? அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இஸ் வெதரிங் ஏ ப்ரீ ரெக்யூசைஸ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் சாயில். மண் உருவாதுக்கு வானிலை சிதைவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேவையா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து தேவை தான். சரியா? தட் இஸ் இன்டகிரேட்டட் ராக் மெட்டீரியல்ஸ் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஆர் வெதர் ஃபர்தர் டு ஃபார்ம் சாயில். உடைந்த பாறைகள் வந்து வானிலை சிதைவுக்கு உட்பட்டு அது என்னவாக மாறும்னா மண்ணாக மாறும். சரியா? சாயில் இஸ் த மிக்சர் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன் ராக் மெட்டீரியல்ஸ் அண்ட் டீகேட் ஆர்கானிக் மேட்டர் கால்டு ஹியூமஸ். இந்த நுண்ணிய சிதவடைந்த நுண்ணிய பாறைகளுடைய துகள்கள் மற்றும் சிதைந்த உயிரினங்களோட கலவையை வந்து பார்த்தோன்னா நாம் அதுதான் வந்து மண் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கெமிக்கல் வெதரிங். கெமிக்கல் வெதரிங் மீன்ஸ் டிஸ்இன்டகிரேஷன் அண்டு டீகம்போசன்ஸ் ஆஃப் ராக்ஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இஸ் கால்ட் கெமிக்கல் வெதரிங்ஸ். ஓகே, அதாவது பாறைகளை ரசாயன மாற்றங்கள் ஏற்படுறதுனால அது வந்து என்ன ஆகும், உடஞ்சி போய் சிதையுறோம். இதை தான் நாம் என்ன சொல்லுவோன்னா ரசாயன சிதைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திஸ் இஸ் ப்ரீடாமினன்ட்லி ஹை இன் த ஹாட் அண்ட் ஹியூமிட் ரீஜன்ஸ் சச் ஆஸ் த ஈக்வேட்டரல் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஜோன்ஸ். இது வந்து அதிக வெப்பமும் ஈரப்பதமும் கொண்ட நெல்நடுக்கோட்டு பகுதி, வெப்பமண்டல பகுதி, மித வெப்பமண்டல பகுதிகளில் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? கெமிக்கல் வெதரிங் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் கார்பனேஷன் சொல்யூஷன் அண்டு ஹைட்ராக்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிகரணம், கார்பனாக்கம், கரைதல், நீர் கொள்ள இந்த செயல்பாட்டால் கெமிக்கல் வெதரிங் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஏஜென்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் வெதரிங் ஆர் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ராக்சன் அண்டு வாட்டர். அதாவது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு வந்து ரசாயன சிதைவுகளுடைய முக்கியமான காரணிகளாக அமையுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன். ஆக்சிஜன் இன் த அட்மாஸ்பியர் ரியாக்ட்ஸ் வித் த அயன் ஃபவுண்ட் இன் த ராக்ஸ் தஸ் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு. பாறைகளில் இருக்கக்கூடிய இரும்பு தாது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இரும்பு ஆக்சைடாக மாறுது. இந்த செயலை தான் நாம் என்ன சொல்கிறோம், ஆக்சிஜனகரம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஓகேவா? அட் திஸ் ப்ராசஸ் சிமிலர் டு த ரெஸ்டூட்டிங் ஆஃப் அயன் ப்ரெஷர் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் இஸ் நோன் ஆஸ் ஆக்சிடேஷன்ஸ் விச் ரிசல்ட் இஸ் த வெதர்னிங் ஆஃப் ராக்ஸ். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயல் தான் ஆக்சிஜனகரம் சொல்லுவோம். இந்த ஆக்சிஜனகரத்தால் பாறைகள் அப்படிங்கிறது பலவீனம் அடைஞ்சு சிதைவுறோம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது கார்பனேஷன்ஸ். கார்பனேஷன்ஸ் இஸ் த மிக்சர் ஆஃப் வாட்டர் வித் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மிங் கார்பனிக் ஆக்சைட். அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைஞ்சி கார்பானிக் அமிலமாக வந்து மாறும். ஓகேவா? கார்பனைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேவ்ஸ் இன் லைம் ஸ்டோன் ரீஜின்ஸ். இந்த கார்பன் அமிலம் கலந்த நீர் வந்து சுண்ணாம்பு பாறை மீது விழுந்துச்சுன்னா கார்பனாக்கம் நடைபெற்று பாறைகள் என்னாகும்னா சிதைவுறும். வென் த கார்பானிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் த கார்பானிக் ராக்ஸ் த ராக்ஸ் கெட் இன்டக்ரேஷன்ஸ். இந்த கார்பனாக்கம் காரணமாக தான் என்ன ஆகுதுன்னா பாறைகளில் குகைகள் அப்படின்னு ஏற்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஏற்படும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சொல்யூஷன்ஸ். The dissolution of rock substances in water resulting in the loosenings of the rock particles. அதாவது கரைதல்னு சொல்லுவோம், பாறைகள் உள்ள கரையும் தன்மை கொண்ட பாறை துகள்கள் நீரில் வந்து கரைஞ்சிரும். அந்த செயலை தான் நாம் சொல்யூஷன் சொல்லுவோம். This in turn breaks down the rocks. கரைதல் மூலமாக பாறைகளை சிதைவுறுதல் அப்படிங்கிறது நடைபெறும். அடுத்தது ஹைட்ராக்சன்ஸ். அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன்டு த மினரல் ஸ்ட்ரக்சர்ஸ் சர்டன் கெமிக்கல்ஸ் இன் த ராக்ஸ் என்லார்ஜ் இன் சைஸ் இன் குமிட் கண்டிஷன்ஸ். ஈரப்பத காலநிலை உள்ள பிரதேசங்களில் நீர் கொள்ளல் அப்படிங்கிறது அதிகமாக வந்து நடைபெறும். ஓகேவா? த மீன்ஸ் மினரல்ஸ் ஃபவுண்ட் இன் த ராக்ஸ் வெல் அண்ட் திஸ் ரிசல்ட்ஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிராக்ஸ் அண்ட் த அண்ட் த ராக்ஸ் வியர்ஸ் டவுன். ஓகே, அதாவது பாறைகள் இருக்கக்கூடிய தாதுக்கள் தண்ணீரை வந்து ஈர்த்துக்கிட்டு அதனால பாறை என்னாகுனா அப்படியே பருத்து பெருகும். சரியா? இதனால் பாறைகளில் வந்து விரிசல் அப்படிங்கிறது ஏற்படும். இதை தான் நாம் என்ன சொல்லணும்னா திஸ் டைப் ஆஃப் வெதரிங் இஸ் கால் ஹைட்ராக்சன் நீர் கொள்ளல் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயாலாஜிக்கல் வெதரிங். பயாலஜிக்கல் வெதரிங் சாக்கர்ஸ் டியூ டு த பெனட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிளான்ட் ரூட்ஸ் எட்வோம்ஸ் பேர்னிங் அனிமல்ஸ் ரேபிட் ரேட்ஸ் அண்ட் சம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். உயிரின சிதைவுன்னு சொல்லுவோம், தாவரங்களுடைய வேர்கள் வந்து பாறைகளுடைய விரிசல் வழியே ஊடுருவி போவோம், அதனால் பாறைகள் வந்து விரிவடைய செய்யும். அப்புறம் மண் புழுக்கள் விலங்குகள் எலி மற்றும் முயல் இதெல்லாம் மனிதனுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் என்னாகும் பாறைகளில் சிதைவு அப்படிங்கிறது ஏற்படும். சரியா? இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா பாறைக்கு இடையில் எப்படி வந்து அந்த பிளான்ஸ் அந்த மரம் வந்து வளர்ந்து அந்த பாறையை வந்து விரிசல் விட செய்யுது அப்படிங்கிறது நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து உயிரின சிதைவு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரடேஷன். கிரடேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லீவிங் ஓ பிளான்ட் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் லைக் ரிவர்ஸ் கிரவுண்ட் வாட்டர்ஸ் விண்ட்ஸ் கிளாசியஸ் அண்ட் சி வேவ்ஸ். இயற்கை காரணிகளாக இருக்கக்கூடிய ஆறுகள் நிலத்தடி நீர் காற்று பனியாறு கடல் அலைகள் இதெல்லாம் புவியுடைய மேல்பரப்பை அப்படியே சமன்படுத்துது. இந்த செயலை தான் நாம் என்ன சொல்கிறோம், சமன்படுத்துதல்னு சொல்கிறோம். தீஸ் ஏஜென்ட்ஸ் ப்ரொடியூஸ் வேரியஸ் கிரேடேஷனல் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட காரணிகளால் செயல்பாடுகளை நாளடைவில் புவியினுடைய மேற்பரப்பில் பல்வேறு நிலத்தோற்றங்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். த கிரேடேஷன் டேக் பிளேஸ் இன் டூ வேவ்ஸ். ரெண்டு வகைகளில் இதனுடைய செயல்பாடுகளை நாம் பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீக்ரிடேஷன், இன்னொன்று அக்ரிடேஷன். டீக்ரிடேஷன் அப்படின்னா அரிப்பினால் சிதைவுறுதல், அக்ரிடேஷன் அப்படின்னா படிவுகளால் கொண்டு வந்து நிரப்பப்படுதல். சரியா? கிரிடேஷன் இஸ் த லீவிங்
லேண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் வேரியஸ் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ், நிலத்துடைய மேற்பரப்பை தேய்மானம் அடைய தேய்வுரை செய்கிறத நாம் என்ன சொல்லுவோம், அரிப்பினால் சமன்படுத்துதல், அதாவது டீக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிடேஷன் இஸ் பில்டிங் அப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் டியூ டு த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ், இயற்கை காரணிகளால் நிலத்தோற்றங்களை வந்து உருவாக்குறத நாம் அக்ரிடேஷன், அதாவது படிவுகளால் நிரப்பப்படுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டீக்ரிடேஷன் இஸ் எரோடிங் ஆஃப் லேண்ட் சர்ஃபேஸ், ஓகேவா, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சமன்படுத்து அமைக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம், ஓகேவா. நெக்ஸ்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிரிடேஷன்ஸ், ரன்னிங் வாட்டர், ஃபஸ்ட்டு நிலத்தை வந்து எப்படி வந்து அந்த அமைப்பு செயல்பாட்டு காரணிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓடக்கூடிய நீர், ஓகேவா, அதான் ரன்னிங் வாட்டர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஆஃப் ரன்னிங் வாட்டர் ரிவர்ஸ் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் அமாங் ஆல் த அதர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிரிடேஷன்ஸ், ஆறுகள் வந்து மிக அதிக அளவில் சயமன்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரிவர்ஸ் ஒரிஜினேட்ஸ் ஆன் ஹையர் லேண்ட்ஃபார்ம்ஸ் லைக் மவுண்டைன்ஸ் ஹில்ஸ் பிளாட்யூஸ் தட் ரிசீவ் வாட்டர் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் லைக் த ரெயின் கிளாசியர் ஸ்ப்ரிங்ஸ் லேக்ஸ் எக்ஸெட்ரா. இந்த ஆறுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் எங்கே உருவாகுதுன்னா மிக உயர்ந்த மலைகள் குன்றுகள் அல்லது பீடபூமியில் வந்து உருவாகும். ஆறுகளுடைய ஆதாரமாக எதெல்லாம் திகழுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மழை நீர், பனியாறு, நீர் ஊற்று, ஏரிகள் அப்படிங்கிறது விளங்குது, சரியா. அடுத்த பிளேஸ் வேர் த ரிவர்ஸ் ஆரிஜினேட்ஸ் இஸ் கால்டு கேட்ச்மெண்ட் ஏரியா அண்ட் வேர் இட் ஜாயின் த சீஸ் இஸ் நோன் ஆஸ் மவுத், அதாவது ஆறுகள் தோன்றக்கூடிய இடத்த ஆறுகளுடைய பிறப்பிடம் கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். கடலில் கடக்கக்கூடிய இடத்த முகத்வாரம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம், ஓகேவா. இங்கே வந்து பாருங்கள் எப்படி வந்து ஒரு ஆறு வந்து ஆர்ஜினேட் ஆகி அது வந்து சீல எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. சோர்சஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் வாட்டர் வந்து ஃபெல் ஆகுது, டெரிபூட்டரிஸாக பிரிஞ்சுது, அப்புறம் ஆக்ஸ்போ லேக் அப்படிங்கிறத உருவாக்கம், அந்த இதை ஃப்ளட் பிளைன்ஸ் டெல்டா எஸ்டூரிஸ் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சீயோட மிக்ஸ் ஆகுது, ஓகேவா. இதில் வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து வரக்கூடியது அப்பர் கோர்ஸ், அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூப்பு நிலை அப்படின்னு, அதாவது இளநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது மிடில் கோர்ஸ் அண்டு லோவர் கோர்ஸ், ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சோர்சஸ் அப்படின்னா நீர் பிடிப்பு பகுதி, சரியா. அடுத்தது கீழே வாட்டர் ஃபெல்ட்னா நீர் வீழ்ச்சி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெரிபூட்டரினா இணைந்த கிளை குன்று, அடுத்து ஆக்ஸ்போ லேக்னா குருட்டாறு, அப்புறம் ஆற்றுடைய வளைவுகள், வெள்ளை சமவெளி, டெல்டா, பொங்குமுகம், அப்புறம் ஆற்றுடைய அந்த முகத்துவாரம், அதுக்கப்புறம் கடலில் வந்து அது போய் கலக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா. அடுத்தது அந்த ரிவர்ஸுடைய கோர்சஸ் ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர்ஸ் ஜென்ரலி ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த மவுண்டைன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் இன் த சி ஆர் லேக், ஆறுகள் அப்படிங்கிறது மலையில் தோன்றி கடல்லையோ அல்லது ஏரியிலையோ கலக்கும். த ஹோல் பாத் தட் எ ரிவா ஃப்ளோஸ் த்ரூ இஸ் கால்ட் இட்ஸ் கோர்சஸ், இந்த பாதையை தான் என்ன சொல்கிறோம் நாம், ஆற்றின் போக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த கோர்ஸ் ஆஃப் ரிவர் இஸ் டிவைடட் இன்டு த அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ் அண்டு லோவர் கோர்ஸ், அதாவது இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலை அப்படின்னு சொல்லி மூணு வகையாக நாம் பிரிக்கிறோம், ஓகேவா. த அப்பர் கோர்ஸ் எரோசன்ஸ் இஸ் த மோஸ்ட் டாமினன்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் இன் த அப்பர் கோர்ஸ், ஆற்றின் இளநிலை அதாவது அரித்தல் அப்படிங்கிறதுக்கு முதன்மையான செயலாக இருக்கும், சரியா. இன் திஸ் கோர்ஸ் எ ரிவர் யூஸ்வலி டும்ப்ளஸ் டவுன் த ஸ்டீப் மவுண்டைன் ஸ்லோப்ஸ், இந்த நிலையில் ஆறுகள் செங்குத்தா மலை சரிவுகள் அப்படியே உருண்டோடி மேலேருந்து கீழே வந்து ஊற்றும், சரியா. த ஸ்டீப் கிராடினலி இன்க்ரீசஸ் த வெலாசிட்டி அண்ட் த ரிவர் சேனல் ஃபார்ம்ஸ் எரோஷன்ஸ் வித் கிரேட் ஃபோர்ஸ் டு விடன் அண்ட் டீப்பன் இட்ஸ் வேலி, இந்த சரிவில் ஆறு வேகம் வந்து அதிகமாக இருக்கும் மேலேருந்து தண்ணி ஊற்றும் போது. ஆனால் அங்கேருந்து ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது அப்படியே பாயிண்ட் ஓடும், அந்த மாதிரி போகும்போது பள்ளத்தாக்கை வந்து அகலமாகவும் ஆழமாகவும் அரிச்சிக்கிட்டு போகும், சரியா. நாமளே ஒரு டம்ளரில் கிட்டமாக தண்ணி ஊற்றினோம்னா வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் ஊற்றினோம்னா அந்த மண் அதிகமாக எடுக்காது, அதே உயரமாக தூக்கி ஊற்றினோன்னு என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் துகள்கள் வந்து அந்த தண்ணியில் அப்படியே பரவி உள்ளே வந்து கூலி மாதிரி ஏற்படும் இல்லையா, அந்த செயலை தான் அவங்க சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் நடக்கும், சரியா. அடுத்தது த லேண்ட் ஃபியூச்சர்ஸ் கவுட் பை த கர்வ்ட் பை எ ரிவர் இன் இட்ஸ் அப்பர் கோர்ஸ் ஆர் வி ஷேப்டு வேலி, காட்ஸ், கேன்யான்ஸ், ராபிட்ஸ், போர்ட்ஹோல்ஸ், ஸ்பேர்ஸ் அண்டு வாட்டர் ஃபால்ஸ், ஓகே. இந்த இளநிலை ஆறுகளால் தோற்றுவிக்கக்கூடிய நில தோற்றங்கள் எப்படி இருக்குன்னா வி வடிவத்தில் ஒரு பள்ளத்தாக்குங்கிறது ஏற்படுத்தலாம்,
மலை இடுக்குகள் வழியாக வழிந்தோடும். குறுகிய பள்ளத்தாக்கு, இணைந்த கிளை ஆறு குன்று, துள்ளல், குடக்குழிகள், நீர்வீழ்ச்சி இதையெல்லாம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மிடில் கோர்ஸ், அதாவது முதிர்நிலைன்னு சொல்லுவோம். த ரிவர் ஏண்டஸ் த பிளைன்ஸ் இன் இட்ஸ் மிடில் கோர்ஸ். முதிர்நிலையில் ஆடுகள் வந்து சம வெளியை வந்து அடையும், பிளைன் ஏரியா வந்து அடையும். த வேலிம் ஆஃப் வாட்டர் என்க்ரீஸ் வித் த கான்ஃபுளியன்ஸ் ஆஃப் மெனி டெரிபூட்டரிஸ் அண்ட் தஸ் இன்க்ரீஸ் த லோட் ஆஃப் த ரிவர். இந்த நிலையில் கிளையாறுகள் முதன்மை ஆடுகளோட ஒன்றாய் அடைகிறதுனால ஆற்றின் நீரோட அளவு கன அளவு வந்தும் அதிகமாகும். அதனால் அது கடத்திக்கிட்டு வரக்கூடிய பொருட்களோட சுமையும் அதிகமாக இருக்கும். தஸ் த ப்ரீ டாமினன்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த ரிவர் இட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதுதான் என்ன சொல்கிறோம், கடத்தலுடைய முதன்மை செயல். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மண் கல்லையில் இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது, எடுத்துக்கிட்டு போகுது. டெபாசிஷன்ஸ் ஆல்சோ அக்கர்ஸ் டியூ டு த சடன் டிக்ரீஸ் இன் வெலாசிட்டி. எங்கே வேகம் குறையுதோ அங்கே என்ன ஆகும், அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த மண் கல்லெல்லாம் அப்படியே அந்த இடத்துல படியை வச்சுட்டு போகும். த ரிவர் இன் த மிடில் கோர்ஸ் டெவலப்ஸ் சம் டைஃபிக்கல் லேண்ட்ஃபார்ம்ஸ் லைஃபில் பிளைன்ஸ் மேண்டர்ஸ் அண்ட் ஆக்ஸ்போர்ட் லேக்ஸ். இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் என்ன மாதிரி நிலத்தோற்றங்களை உருவாக்குனா வண்டல் விசிறிகள், வெள்ள சமவெளி, ஆற்று வளைவுகள், குருட்டாறுகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு த லோவர் கோர்ஸ், அதாவது மூப்பு நிலைன்னு சொல்லுவோம். த ரிவர் மூவிங் டவுன் ஸ்ட்ரீம்ஸ் அக்ராஸ் ஏ ப்ராட் லெவல் பிளைன்ஸ் இஸ் லோடட் வித் டிப்ரெஸ் ப்ராட் டவுன் ஃப்ரம் இட்ஸ் அப்போர் அண்ட் மிடில் கோர்சஸ். இளநிலை மற்றும் முதிர்நிலையில் அரிச்சு கடத்திட்டு வரக்கூடிய பொருள் தாழ்நிலை சமவெளியில் வந்து படிய வைக்கப்படுது. லார்ஜ் டெபாசிட்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த லெவல் ஆஃப் பெட் அண்ட் த ரிவர் ஸ்ப்ரெட்ஸ் இன்ட்ரு எ நம்பர் ஆஃப் சேனல்ஸ் கால் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். இந்த தாழ்நிலையில் வந்து படிவுகளால் நிரப்பப்படுறதுனால முதன்மை ஆறு என்னாகும், பல கிளை ஆறுகளாக வந்து பிரிஞ்சிரும். த மெயின் ஒர்க் ஆஃப் த ரிவர் ஹியர்ஸ் இஸ் டெபாசிஷன், இதனோட முக்கியமான வேலை என்னென்னா படிய வைக்கிறது. அண்ட் இட் டெவலப்ஸ் டைஃபிகல் லேண்ட்ஃபார்ம்ஸ் லைக் டெல்டா அண்டு எஸ்டூரிஸ். இதனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மற்றும் ஓத பொங்கு முகங்கள் அப்படிங்கிற ஒரு நிலத்தோட்டத்தை வந்து உருவாக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெரிபூட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெரிபூட்டரிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நாம் என்ன சொல்லுவோன்னா துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. அப்போ டெரிபூட்டரிஸ் துணை ஆறுகள்னா என்ன, ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் த ஜாயின் த மெயின் ரிவர்ஸ். ஓகேவா, ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் த ஜாயின் த மெயின் ரிவர். எக்ஸாம்பிள் வந்து ரிவர் பவானி, அதாவது முதன்மை ஆறோட இணையக்கூடிய அனைத்து சிற்றாறுகளையும் நாம் துணை ஆறுகள்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பவானி ஆறு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, அதாவது கிளை ஆறுகள், ரிவர் சேனல்ஸ் தட் கெட் செப்பரேட் ஃப்ரம் த மெயின் ரிவர். முக்கியமாக போகக்கூடிய ஒரு ஆறிலிருந்து பல கிளைகளாக ஆறு வந்து பிரிஞ்சு போச்சுன்னா அதை வந்து நாம் டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ரிவர் கொள்ளிடம். ஓகேவா, இந்த முதன்மை ஆறுலேருந்து பிரிந்து செல்லக்கூடியதை நம்ம கிளை ஆறுன்னு சொல்லுவோம். முதன்மை ஆறோட வந்து ஜாயின் ஆச்சுன்னா அது வந்து டெரிபூட்டரிஸ் அல்லது துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. த லெசன் இஸ் ஓவர், த கிளாஸ் இஸ் ஓவர் நவ். வி சீ த நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூஷன் ஆஃப் திஸ் லெசன். தேங்க்யூ.